Hi viewers, welcome to our channel Pangal SK Vlogs. இப்போ நாம என்ன செய்ய போறோனா பச்சை மிளகாய் ஊறக்க செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஊறக்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். பச்சை மிளகாய் ஊறக்க செய்ய தேவையான பொருட்கள் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பிலை கடுகு தேவையான அளவுக்கு எண்ணெய் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு ஒரு எலுமிச்சை சைஸ்க்கு நம்ம புளி எடுத்துக்கலாம். இது கிராமத்துல தான் கிடைக்கும். கொட்டாஞ்சி நல்லா செம புளிப்பா இருக்கும் அந்த புளி இது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கத்துக்கு அப்புறம் நாம் அது கூட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். டீயை ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் நெடி ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கணும். பச்சை மிளகாய் யாருமே சாப்பிட மாட்டாங்க. நம்ம இந்த மாதிரி ஊறக்காய் செஞ்சு வைக்கலாம். இந்த ஊறக்காய் வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு பச்சை மிளகாய் ஊறக்காவான்றதே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைஸியாக இருந்தாலும் நல்லாவே மனமாகவும் ருசியாகவும் இருக்கும். சொல்லுமா டீ கம்மியாக வச்சுக்கோங்க. கம்மியாக வச்சுட்டு நம்ம இப்போ புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி இது கூட சேர்த்து நல்லா வதக்குங்க. பாருங்கள் நல்லா வதக்கியாச்சு. இது பாருங்கள் பச்சை மிளகாய் எந்த அளவுக்கு அமைங்க இருக்குன்னு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நாம் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிக்கிறோம். இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் அடுப்பில் வானல வச்சுட்டு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். எண்ணெய் என்னென்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம கடுகை ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் காஞ்சிட்டு இப்போ நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியுது பாருங்கள். இப்போ நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
தீ கம்மியிலே வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்க வதக்க எண்ணெய் சுண்டி வெளியே தெரியும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி கொதிக்குதுன்னு. இதுலேருந்து நமக்கு எண்ணெய் திரண்டு வரும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊறுகாய் ரெடி ஆகும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள் லைட் லைட்டாக எண்ணெய் திரண்டு வர்றது தெரியுது. இந்த மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நல்லா எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஊறுகாயும் ரெடி ஆகிடும். நம்மளுடைய சுவையான பச்சை மிளகாய் ஊறுகாய் ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த ஊறுகாயை நம்ம வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைஸியாகவும் புளிப்பாகவும் இருக்கும். வீட்டில் பச்சை மிளகாய் அதிகமாக இருந்தால் வீணாக்காமல் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.